பண்ணிட்டு இருக்க மொபைல் நெட்வொர்க்கோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுமா, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நாலு நெட்வொர்க்கோட ஒரிஜினல் ஸ்பீட் என்ன, அண்ட் அதோட ஸ்பீடை இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வீடியோ செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்து ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட நெட்வொர்க்கோட ஸ்பீட் என்ன, அதோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத ஃபுல் ஃபிளஜா இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த நெட்வொர்க்கோட ஸ்பீட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கோட ஸ்பீட் இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற டிப்ஸையும் பார்க்கறோம். சோ வாங்க ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் என்ன அப்படின்னு ஜியோ தான். இப்போ ஜியோ சிம்மோட ஸ்பீடிங் ரேஷியோ என்ன அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 4.2 MBPS ஸ்பீட்ல வந்து கிராஜுவேஷன் ஆயிருக்கு. அன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 M அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. லோடிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 S அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஸ்பீடிங் டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 5.2 MBPS ஸ்பீட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. டவுன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 20 MB, அப்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 20 MB. ஜியோவோட டோட்டல் கஸ்டமர் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 367.34 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜியோக்கு இருக்காங்க. ஸோ தெரியாதவங்க இதையும் தெரிஞ்சுங்க. இப்ப காமிச்ச இந்த நெட்டிங் ஸ்பீட் தான் உங்க மொபைல்ல இருக்கா, இல்ல இதை விட ஜாஸ்தியா இருக்கா குறைவா இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாக்கலாம் எத்தனை பேருக்கு நெட்டிங் ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்குன்னு. நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட நெட்வொர்க்கோட ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான சின்ன ட்ரிக் சொல்லி தரேன். இது எனக்கு யூஸ்ஃபுல் ஆனது, உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். என்ன பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சர்வா ஒரு ஜியோ சிம் தேவை. சோ அப்படி இருந்துச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க நார்மலா மொபைல் யூஸ் பண்றீங்க, உங்களோட ஃப்ரெண்டோ ஃபேமிலியிலோ யாரோ இன்னொரு ஜியோ மொபைல் யூஸ் பண்றாங்க, இல்ல உங்க ஃபேமிலி யாரோ சின்ன ஜியோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதுக்கு ஒரு கால் பண்ணுங்க. கால் பண்ணோடனே வந்து ஸ்பீடிங் ரேஷியோ பயங்கரமா ஆயிடும். ஏன் அப்படின்னா ரெண்டு நெட் கிடைக்கிற ஸ்பீடு வந்து ஒரே நெட்வொர்க்ல வந்து இணையும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மொபைலுக்கான நெட்ஒர்க்கிங் ஸ்பீட் பயங்கரமா இருக்கும். ஸோ கால் மூலியமா, அதாவது ஜியோ டு ஜியோ கால் பண்றது மூலியமாவே உங்களோட நெட்டோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஜியோ மொபைலோட நெட்ஒர்க்கிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரிக். ரெண்டாவது பார்க்க ஒரு நெட்வொர்க் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் தான். இப்போ ஏர்டெல் சிமோட ஸ்பீடிங் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 MBPS ஸ்பீட் ரேஷியோல இருக்கு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்லோடிங் வந்து 31 MS அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. லோடிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 474 MS அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஸ்பீடிங் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 3.7 MBPS ஸ்பீட்ல இருக்கு. டவுன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 20 MB, அப்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 10 MB அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஏர்டெலோட டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 348.69 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்டெல் வந்து லைவா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெரியாதவங்க இதையும் தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஏர்டெல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஏர்டெலோட நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க நெட்ல வந்து ஏதாவது டவுன்லோடிங்கோ அப்லோடிங்கோ பண்ணீங்க அப்படின்னா செம ஃபாஸ்டா ஏறும். இது நான் கத்துக்கிட்டு இருக்கு. எதனால ஏர்டெலோட ஸ்பீடு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் முழுக்க முழுக்க வந்து வயரிங் கனெக்ஷன் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ நம்மளோட வயர் வந்து ஒரு டவர் ரேஞ்சா மாறி கரெக்டா வந்து ஏர்டெலோட ஃபைபர் கனெக்ஷனுக்கு வந்து கரெக்டா வந்து நமக்கு வந்து செட்டில் பண்ணுது. சோ அது மூலியமா வந்து நம்மளோட நெட்டிங் ஸ்பீடும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. சோ இது தெரியாதவங்க இந்த ட்ரிக்கை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மூணாவது பார்க்க போற நெட்வொர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஐ தான். இப்போ விஐ சிமோட ஸ்பீடிங் ரேஷியோ என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கேபிபிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. 380 KBPS தான் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 355 MS அப்படிங்கிறது. லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 365 MS அப்படிங்கிறது. ஸ்பீடிங் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 8.6 MBPS ஸ்பீட்ல வந்து இப்பதான் ரன் ஆயிட்டு இருக்கு மேக்ஸிமம் ரேஞ்சில். டவுன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 1.1 MB அண்ட் அப்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 MB அப்லோட் ஆகுது. விஐயோட டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 229.45 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மில்லியன்ல வந்து விஐல இருக்காங்க. நீங்க விஐ சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழி தெரியாது, ஆனா எப்போ ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு தெரியும். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நைட் 1:00 டு 2:00 வந்து பயங்கர ஸ்பீடா வந்து கரெக்டா வந்து நெட்வொர்க் இருக்கு. ஸோ விஐ யூஸ் பண்றாங்க அப்லோடோ டவுன்லோடோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அது 1:00 2:00 டைமிங் வச்சு கரெக்டா வந்து அந்த நேரத்தில் நெட் யூஸ் பண்ணி அப்படின்னா செம ஃபாஸ்டா இருக்கு. மற்ற நேரங்களில் விஐ ஏன் அவ்வளவு சொதப்புறாங்க அப்படின்னு தெரியல. அதே 3:00 டு 4:00 ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து பயங்கரமான ஸ்பீட்ல இருக்கு. அது ஏன்னு மட்டும் தெரியல, அந்த 1 hour கேட்டகரியில வந்து ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது விஐல. ஸோ விஐயோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண தெரியாது, ஆனா விஐ எப்போ ஸ்பீடா இருக்குங்கிற டைம் விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க, விஐக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவதா பார்க்க போற நெட்வொர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் தான். இப்போ கவர்மெண்ட் பிராண்டான பிஎஸ்என்எலோட ஸ்பீடிங் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிபிஎஸ்எல் தான் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு 420 KBPS அண்ட் அன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 206 MS அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 635 MS அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பீடிங் ரேஷியோ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 MBPS தான் இருக்கு. டவுன்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 1.3 MB வந்து கரெக்டாக வந்து டவுன்லோடிங் ஆயிட்டு இருக்கு. அப்லோடிங் பாத்தீங்க அப்படின்னா 5.8 அப்படிங்கிற MB வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிஎஸ்என்எலோட டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58.60 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பிஎஸ்என்எல் இருக்காங்க. ஸோ ஃபைபரையும் சேர்த்து தான் இந்த கவுண்ட்.
நீங்க பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்றீங்க அப்படினா அதோட ஸ்பீடு எப்படி இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு ரெண்டு ட்ரிக் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரிக் பாத்தீங்கன்னா, நீங்க சிம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பக்கத்திலே வந்து பிஎஸ்என்எல்லோட பிராட்பேண்ட் சேவை எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த டவர் ரேஷியோக்குள்ள நின்னீங்க அப்படின்னா, அதாவது பிஎஸ்என்எல்லோட லேண்ட்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள நின்னீங்க அப்படின்னா பயங்கரமா ஸ்பீட் கிடைக்குது. சோ இது வந்து கிட்டத்தட்ட டவர்க்கு நிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். இல்லப்பா எனக்கு டவர் ரேஞ்சில வரதுக்கு ஆசை இல்ல, சோ வேற ஏதாவது ட்ரிக் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ட்ரிக்கா பாத்தீங்க அப்படின்னா, கரெக்டா வந்து நீங்க வந்து பிஎஸ்என்எல்லோட ஸ்பீடிங் ரேஷியோ வந்து அதிகமான லிமிட்ல எப்போ இருக்கு அப்படிங்கிற டைமிங் ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டு போதும். சோ பிஎஸ்என்எல் வந்து எப்போ ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நைட் 3:00 டு 5:00, ஸோ அந்த ரேஷியோவில் தான் வந்து கரெக்டாக வந்து அவங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் கரெக்டாக வந்து 1 GB கூட வந்து அவங்களால 2 நிமிஷங்களை வந்து ஃபாஸ்ட்டாக அக்கவுட் பண்ண முடியுது. இது ஜியோவோட ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆனால் அந்த நேரங்களில் மட்டும்தான். அது ஏன்னு தெரியல, மேபி டவர் ரேஞ்ச் அந்த இடத்துல கிடைக்குதா இல்லை என்னோட ரேஷியோக்கு அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து 3:00 டு 5:00 வந்து பயங்கரமான நெட்டிங் ஸ்பீட் இருந்துச்சு. ஸோ தேவைப்படுவாங்க இந்த ரெண்டு ட்ரிக்கும் யூஸ் பண்ணி பிஎஸ்என்எல்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து நெட்வொர்க் ஸ்பீட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து வீடியோ இருக்கும் பிடிச்சிக்கணும். நீங்கள் எந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பிஏ யூஸ் பண்ணுறீங்களா, ஆட் யூஸ் பண்ணுறீங்களா, ஜியோ யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கவர்மெண்ட் பிராண்டான பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ இது எது யூஸ் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. ஸோ அதோட ஸ்பீடிங் ரேஷியோ இன்னும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ வீடியோ கிட்ட பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் கமெண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ் சார், பை.